அனைவருக்கும் வணக்கம். என் படிப்பின் தலைப்பு விட்டு கொடுத்து நடந்தால் ஒற்றுமை வளரும், நஷ்டம் ஏற்படாதே. ஒரு நாள் அப்பூனைகளுக்கு ஒரு அப்பம் கிடைத்தது. அவை இரண்டும் அதை சாப்பிட முடிந்த போது அதை சரிசமமாக பிரிப்பதில் நமக்குள் சிக்கல் ஏற்பட்டது. ஆனால் பூனைகள் இரண்டும் யாரிடமாவது சென்று அப்பத்தை சரிசமமாக பங்கிட்டு தர செல்லலாமா என எண்ணி வீட்டுக்கு வெளியே வந்தன. அப்பூனை அப்போது ஒரு குரங்கு அங்கு வந்ததே. குரங்கிடம் அப்பத்தை கொடுத்து அதை சமமாக பிரித்து தரும்படி கேட்டன. குரங்கு மிக மகிழ்ச்சியுடன் அதற்கு சம்மதித்தது. ஒரு தராசு கொடுத்து வந்து அப்பத்தை இரண்டாக பிரித்து தராசின் ஒவ்வொரு தட்டிலும் ஒவ்வொரு அப்பத்துண்டை வைத்து நிறுத்தது. அப்போது ஒரு அப்பத்துண்டு சிறிது பெரியதாக இருந்தினால் அந்த துண்டை இருந்த தட்டு சற்று கீழே பதிந்தது. உடனே அந்த குரங்கு அப்பத்துண்டை எடுத்து ஒரு கடி கடித்து சாப்பிட்டு விட்டு மீதி போட்டதே. இப்போது மற்ற தட்டு கீழே தாழ்ந்தது. அப்போது அந்த தட்டில் இருந்த அப்பத்துண்டை எடுத்து சிறிதாக கடித்து விட்டு மீதி போட்டதே. இப்படியே மாறி மாறி தட்டுகளை தாழ குரங்கு மாறி மாறி அப்பத்துண்டுகளை கடி கடித்து சாப்பிட்டு அப்பம் குறைவதை கண்டதே. பூனைகள், இனி நீங்கள் அப்பத்தை பிரிக்க வேண்டாம், நாங்களே பார்த்து கொள்கிறோம் என மீதுமுள்ள அப்பத்தை தருமடி கேட்டன. ஆனால் குரங்கே, மீதமிருந்த அப்பம் நான் இதுவரை செய்த வேலைக்கு கூலி என்று சொல்லிவிட்டு அதையும் வாயில் போட்டுக்கொண்டதே. பூனை ஒற்றுமை கொன்று விட்டு கொடுத்தால் ஒற்றுமையாக இருந்தால் அப்பத்தை சாப்பிட்டு இருக்கலாம், ஒற்றுமை இல்லாத நஷ்டம் அடைந்தன. நன்றி.